கல்லூரி காலம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இப்போது வந்திருக்கு எத்தனையோ படிப்புகள் இருந்தாலும் மாணவர்களின் கவனம் இப்போது வணிகவியல் துறை சார்ந்து திரும்பியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் இன்று சிஏ சிஎம்ஏ படிப்புகள் பற்றி பேசுவதற்காக நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியோட மாணவர் சேர்க்கை ஆலோசகரான திரு மணிகண்டன் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சரி இப்போது ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள்லாம் வந்திருக்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன அது பற்றி ரிசல்ட்ஸ் பார்த்தோம் எல்லா மாணவர்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் பொதுவாக வந்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டை வந்து நிறைய மாணவர்கள் வந்து நல்ல மதிப்பெண்களை தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்கன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸோ மாணவர்களுக்கு ஒரு பொதுவான அறிவுரை என்ன அப்படின்னா இது வரைக்கும் அவங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் படிக்கும்பொழுதும் சரி அவங்க வந்து மேற்கொண்டு என்ன படிக்க போகிறோம் அப்படின்ற திட்டமிட்டதோடு தான் அந்த பேப்பர்ஸ்லாம் சூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு படிப்பு மேலே ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஓப்பன் சாய்ஸஸ் நிறைய இருக்குது டென்த்தில் நான் நிறைய மார்க் எடுத்தேன் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நம்ம ஒரு சில படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிச்சிருப்போம் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் வேறு என்னென்ன ஸ்டடீஸ் இருக்குன்னு தெரியாமலும் இருந்திருக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட மாணவர்கள் வந்து பல படிப்புகள் இருக்குன்றதையும் அந்த ஒவ்வொரு படிப்புக்கும் ஒரு ஒரு வேலை வாய்ப்புகள் அந்த துறை சார்ந்த விஷயங்கள் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்து அவங்க படிப்புகளில் ஃபோக்கஸ் பண்ணணும் அவங்க ஒரு பல்கலைக்கழகத்தையோ அல்லது ஒரு கல்லூரியோ தேர்ந்தெடுக்கும் பொழுது அதற்கான அங்கீகாரம் இருக்கா அப்படின்றத பார்க்கணும் பல நேரங்களில் மாணவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட படிப்பை தேர்ந்தெடுத்து படிச்சுட்டு அந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்து பிறகு அந்த கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் இல்லைன்றதோ இல்லை அந்த படிப்புகளுக்கு எதிர்காலம் இல்லைன்றதையோ பல மன உளைச்சல்களை வந்து கொடுக்கும் மாணவர்களுக்காக இருந்தாலும் அவங்களுடைய பெற்றோர்களுக்காக இருந்தாலும் ஸோ இதையெல்லாம் ஆராய்ஞ்சிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த படிப்புகளுக்குள்ளே போகணும் ஒரு சில படிப்புகள் அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்களுக்கு அந்த படிப்பில் சீட் கிடைக்கல அப்படின்னா உடனே மனம் தளரக்கூடாது மாற்று படிப்பு என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் அஃப்கோர்ஸ் விரும்பிய விஷயம் வந்து அவங்க கைவசப்படணும் அப்படின்றதுல ஆசைப்படுறதில் ஒரு தவறு கிடையாது ஆனால் இதுக்கும் மேலே அந்த ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸ் அவங்க மாற்றி அமைக்க முடியாது அதே மாதிரி குறைவான மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க பெற்றோர்களுக்கும் சரி அவங்களுடைய மதிப்பு குறைவாக இருக்கிறதையோ இல்லை வந்து அவங்க அந்த பாடங்களில் தோல்வி அடைஞ்சிருக்கிறதையோ நம்ம வந்து அவங்களுடைய மனசை புண்படுத்தும் வகையில் எதுவும் பேசாமல் அடுத்து அவங்களுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்றதை பார்க்கலாம் கூடிய விரைவில் மறுத்தேர்வு நடத்தப்படும் முன்ன மாதிரி கிடையாது அவங்க ஒரு வருஷம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஜூலை மாதங்களில் மறுத்தேர்வுகள் இருக்கும் அந்த தேர்வுகள் எழுதி முடித்த பிறக்கும் அவங்க இந்த அகாடமிக் இயர்லேயே மேற்படிப்பு படிப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ மாணவர்களது திட்டமிட்டு அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்றத பார்த்துட்டு அந்த கண படிப்புகளில் சேருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மாணவர்களுக்கு ஒரு சிறந்த அறிவுரை வழங்குனீங்க இப்போது டிகிரி ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன சார் எதை நம்ம செலக்ட் பண்ணோன்னா நம்மளோட ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும் ஆப்வியஸ்லி ப்ரொஃபஷனல் கோர்ஸஸில் வந்து நம்மளோட ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ முடிச்ச உடனே நமக்கு டிகிரி அப்படின்றது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுடைய சாய்ஸாக இருக்கும் இங்கே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா டிகிரி படிப்புகள் வந்து முன்ன காலகட்டங்களில் அது ரொம்பவே உதவியாக இருந்தது ஏதாவது ஒரு டிகிரி படித்தா போதும் உடனடியாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும்ன்றது இப்போவும் வேலைகள் கிடைக்கும் டிகிரி படித்தா ஒரு வேலை கிடைக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்க எந்த துறை சார்ந்த டிகிரி படிச்சிருக்காங்களோ அதே துறையில் தான் அவங்க வேலை செய்வாங்களா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ அவங்க வந்து உடனடியாக ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக அந்த டிகிரி படிப்புகள் அமையலாம் இந்த டிகிரிக்குள்ளே சேர்றது ரொம்ப எளிமையாக இருக்கும் நிறைய அரசு கல்லூரிகள் இருக்குது சுயநிதி கல்லூரிகளும் இருக்குது நிறைய டிகிரி படிப்புகள் இருக்குது ஏதாவது ஒரு படிப்புகளில் எளிமையாக சேர முடியும் நுழைவுத் தேர்வுகள் அவ்வளோவா இருக்காது ஒரு சில கல்லூரிகள் மட்டும்தான் நுழைவுத் தேர்வுகளை நடத்துகிறாங்க மற்ற கல்லூரிகளில் ப்ளஸ் டூ மதிப்பெண்களை பேஸ் பண்ணி அவங்களுக்கு உடனடியாக அட்மிஷன்ஸ் கிடச்சிடுது அதே மாதிரி அதில் கொஞ்சம் கல்வி கட்டணங்கள் குறைவாக இருக்குது அதனுடைய தேர்வு முறைகள் மிக குறை எளிமையாக இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக மாணவர்கள் உடனடியாக ஒரு டிகிரி படிப்பை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆனால் ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும்பொழுது டிமாண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா சப்ளைய விட மேட்ச் ஆகாமல் இருக்குது நிறைய மாணவர்கள் டிகிரி படிப்பு முடிச்சிட்டு வராங்க ஆனால் அவ்வளோ பெருக்குமான வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படின்றதுனாலேயே கிடைச்ச வேலையை மாணவர்கள் செய்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இன்றைய காலகட்டங்களில் மாணவர்கள் டிகிரியோடு நிறுத்திக்கிறதுன்றது அவங்களுடைய கரியருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஒரு ஒரு வருடங்களுக்கு இப்போ செய்கிற வேலை அதன் மூலமாக கிடைக்கிற ஊதியம் வந்து அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்தடுத்து காஸ்ட் ஆஃப் லிவிங்கை இன்க்ரீஸ் பொழுதும் அவங்களுடைய நெக்ஸ்ட்டு லெவலுக்கு அவங்க போகணும்னு நினைக்கும் பொழுது அது அவங்களுக்கு உதவாது மேற்படிப்புகள் வந்து மிக மிக அவசியம் இதே ஒரு ப்ரொபஷனல் கோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து அந்த துறை சார்ந்த நிபுணத்துவத்தை கொடுக்கும் அந்த அவங்க அது தான் அந்த படிப்புகள் இருக்கும் அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான் தான் எம்பிபிஎஸ் சொல்கிறோம் இல்லை மேக்ஸ்ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சவங்கள்தான் இன்ஜினியரிங் சொல்கிறோம் சட்டம் படிப்புகள் சொல்கிறோம் அப்படி இல்லைனா காமர்ஸ் துறை சார்ந்த படிப்புகள்ன்ற வரிசையில் சிஏஓ இல்லை சிஎம்ஏ ஓ இல்லைனா சிஎஸ் அப்படின்ற படிப்புகள் வந்து இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ் கேட்டகரியில் வருது ஸோ ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் இன்டெப்த் நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கும் ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்கும் ஸோ அப்படி தான் அந்த பாடங்கள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அதனாலேயே பல நேரங்களில் மாணவர்கள் வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான படிப்பு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது அப்படி கிடையாது ஸோ அந்த துறையில் எந்த மார்ட் மாற்றம் வந்தாலும் அந்த மாற்றத்தை உடனடியாக ஏற்று ஏற்றாற் போல அவங்களுடைய வேலை வாய்ப்புகளையும் அவங்க அமைக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும் ஸோ அதனால டிகிரி அப்படின்னா உடனடியாக ஒரு வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஆனால் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னா ஒரு கரியரை வந்து நம்ம சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸில் வந்து அவங்க வந்து செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியோ அல்லது வந்து சுயமாக தொழில் தொடங்கும் வாய்ப்போ இல்லை பல பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு இல்லை வெளிநாடு வேலை வாய்ப்புகளும் அமுகமாக இருக்குன்றதுனால ப்ரொஃபஷனல் கோர்ஸஸை சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் ஓகே சார் இப்போ ப்ரொஃபஷ்ஷனல் கோர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடிலாம் வந்துட்டு மெடிசன் அண்ட் லா இது மாதிரி தான் நம்ம யோசிப்போம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த சிஏ சிஎம்ஏ படிப்புகள் சார்ந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க இந்த மாற்றத்துக்கான காரணம் என்னென்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது முதல் காரணம் என்ன அப்படின்னா இந்த துறையில் ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா விவசாயம் மட்டும்தான் நாட்டுடைய முதுகெலும்பாக இருந்தது அப்போ வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு தொழிற்சாலை நம்மளால் பார்க்க முடியும் ஒரு பெரிய அளவிலான ஒரு வணிக நிறுவனத்தை நம்ம பார்க்க முடியும் அந்த நிறுவனங்களுக்கு ஆடிட்டர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக தான் தேவைப்பட்டது ஆனால் தொண்ணூறுகளுக்கு பிறகு பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மாற்றம் அப்படின்னா தனியார் மயமாக்குதல் அல்லது உலகமயமாக்குதல் அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ இது வந்து நம்ம பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ இந்த பொருளாதார மாற்றங்கள் வந்த பிறகு பல தனியார் நிறுவனங்கள் வந்து எல்லா துறையிலையும் பதிப்பதற்கான வாய்ப்பு வந்து கிடச்சிது ஸோ குறிப்பிட்டு சொல்லணும் அரசாங்கம் மட்டுமே ஏற்று நடத்தி வந்த பல துறைகளை வந்து தனியாரும் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அதில் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு லிபரலைசேஷன் வந்த பிறகு வெளிநாடுகள்லேருந்தும் இந்தியாவில் கிளை தொடங்குறாங்க இல்லை இந்திய நிறுவனங்கள் வந்து வெளிநாடுகளில் கிளை தொடங்குவது இந்த மாதிரி வியாபார வாய்ப்புகள் வந்து அமுகமாக பொழுது ஒவ்வொரு துறையிலையுமே குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம் இல்லை வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம் சர்வீஸ் ஓரியண்டட் ஆர்கனைசேஷன்ஸ்ல நம்ம அதுவும் சொல்லலாம் ஒரு எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல லேப்டாப் கம்ப்யூட்டர் மாதிரியான பொருட்கள் அதனுடைய உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனம் சொல்லிட்டு அது சார்ந்த பல நிறுவனங்கள் வந்து உருவானதை நம்ம பார்க்கறோம் சோ அப்படி இருக்கும் பொழுது எல்லா நிறுவனங்களுக்குமே அவங்க லாபகரமாக செயல்படணும் அப்படின்னா அவங்களுடைய கணக்கு வழக்குகளை முறையாக பராமரிக்கிறதுன்றது மிக மிக அவசியம் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு காம்படிஷன் அவங்களுடைய சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் இதையெல்லாம் தாண்டி வருகின்ற வருமானத்தை வந்து கணக்கிட்டு அதற்கு என்ன செலவுகள் ஆச்சு அதையும் கணக்கிட்டு ஒரு நிறுவனம் வந்து லாபத்தில் இருக்கா இல்லை நஷ்டத்தில் இருக்கா நஷ்டத்தில் இருந்ததுன்னா அதை எப்படி அந்த நஷ்டத்தை கட்டுப்படுத்த முடியும் இந்த மாதிரியான பல விஷயங்கள் அதற்கு அப்பாற்பட்டு அரசாங்கம் சொல்கின்ற வழிமுறைகள் ஒவ்வொரு நிறுவனமும் அவங்களுடைய கணக்கு வழக்குகளை முறையாக பராமரிக்கிறது அதுக்கப்புறம் அவங்களுடைய வரிகள் வந்து எப்படி செலுத்தணும் எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த வரிகள் சார்ந்த படிவங்களை அவங்க சமர்ப்பிக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு உதவ போறது தான் இந்த காமர்ஸ் இண்டஸ்ட்ரி சோ அப்படி இருக்கும் பொழுது நிறுவனங்களுடைய வளர்ச்சி அப்படின்னா கூடவே அது சார்ந்த இந்த அக்கவுண்ட்ஸ் செக்ஷன்ல வொர்க் பண்ற வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படிதான் நம்மளுடைய சிஎஸ் சிஎம்ஐ படிப்புகளுக்கும் வாய்ப்புகள் அதிகமாச்சு ஸோ இந்த காலகட்டங்களில் நிறைய மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா சயின்ஸ் குரூப் படிப்பாங்க இல்லை மார்க் குறைவாக இருந்தாலோ இல்லை வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் தான் வணிகவியல் துறை சார்ந்த படிப்புகளை படிப்பாங்கன்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் அது வந்து ஒரு தவறானது அதை இப்போ நிறைய மாணவர்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அது சம்மந்தமான விழிப்புணர்வு இருக்குது ஸோ அதனால் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட பார்த்திங்கன்னா காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும் ஏன்னா அந்த ஸ்டடீஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இப்போ சிஏசிஏஎமேலாம் படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு கிடையாது நேரடியாக அந்த படிப்புகளுக்குள்ளே சேர முடியும் ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதனுடைய கல்வி

அங்க படிப்புடைய கட்டணங்கள் அதிகமா இருக்கிறதோ இல்லையா அவங்க விரும்பிய கல்லூரியில இடம் கிடைக்காம வெகு தூரம் போய் படிக்க வேண்டியது இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக உடனடியாக அவங்க சூஸ் பண்றது வந்து இந்த சிஏசிஎம்ஏ ஸ்டடிஸ் தான் கண்டிப்பா சார் தொடர்ந்து பேசலாம் ஒரு காலர் வெயிட் பண்றாங்க வணக்கம் இது கல்லூரி காலம் யார் இருந்து அழைக்கிறீங்க வணக்கம் மேடம் நாங்க மதுரையில இருந்து பேசுறேன் மேடம் சொல்லுங்க சார் உங்களுடைய சந்தேகம் என்ன மதுரையில இருந்து பேசுறேன் மேடம் டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க சார் சார் ரெண்டு கேள்வி சார் ஒண்ணு வந்து லெவன்த் போகும்போது பிசினஸ் மேக்ஸ் வித் அக்கவுண்டன்சி குரூப் எடுக்கணுமா இல்லனா அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் குரூப் எடுக்கணுமாங்கிறது ஒரு கேள்வி சரிங்க ரெண்டாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா நாம வந்து பி எல்எல்பியோ பிஇயோ முடிச்சா ஈக்குவல் டிகிரிக்கு கம்பேர் பண்றாங்க ஆனா சிஏவை வந்து கம்பேர் பண்ணுவாங்களா கம்பேர் பண்ண மாட்டாங்களா ஈக்குவல் அதாவது எல்எல்பி பிஇலாம் வந்து பாத்தீங்கன்னா டிகிரியில வந்துருது இல்லையா உங்களுக்கு அதே சமயத்துல வந்து இது வந்து வருமா வராதா சிஏ முடிச்சா அந்த டிகிரியில ஈக்குவலா வருமா வராதான்னு எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய டவுட்டா இருக்கு சார் ஏன்னா அந்த காம்படிவ் எக்ஸாம் எழுதணும்னா அது அந்த சிஏ யூஸ் பண்ண முடியுமா டிகிரிக்கு ஈக்குவலா அப்படிங்கறது எனக்கு பெரிய டவுட்டா இருக்கு அதை கொஞ்சம் கிளியர் பண்ண முடியுமா என்னன்னு கேட்க நல்ல கேள்வி இது யாருக்காக கேக்குறீங்க என்னோட பையனுக்காக ஓகே இப்ப அவர் என்ன படிச்சிட்டு இருக்காரு அவர் இப்ப வந்து டென்த் இருக்காரு சார் ரொம்ப சந்தோஷம் சார் முதல்ல உங்களுக்கு நான் ஒரு வாழ்த்துக்களை சொல்றேன் ஏன்னா இப்போ அவங்க டென்த் படிக்கும்போதே அடுத்த படிப்புக்கான பிளானிங்கில் இறங்கிட்டீங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் அதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து ப்ளஸ் டூ தான் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருந்தா கூட போதும் அவங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் என்னென்ன பேப்பர்ஸ் படிச்சிருக்கிறாங்கன்ற விஷயங்களை பார்க்கவே மாட்டாங்க ஆவரேஜ் மார்க் எடுத்திருந்தாலே இந்த படிப்புகளுக்குள்ளே சேர முடியும் இன்ஃபேக்ட் வந்து பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரியான பேப்பர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட உடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜான ஃபவுண்டேஷன்லேருந்து அந்த ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த ஸ்டடீஸ்க்கு பேரே பாருங்கள் ஃபவுண்டேஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேசிக்ஸ்லேருந்து அவங்க திரும்ப படிக்க போகிறாங்கன்னு அர்த்தம் அப்படி இருக்கிறதுனால நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் என்னென்ன பேப்பர்ஸ் சூஸ் பண்ணணுன்ற கவலையை விட்டுருங்க சிஏ தான் படிக்க போகிறேன்னு டிசைட் பண்ணதுனால அக்கௌண்டன்சி குரூப் படிக்கிறது பெட்டர் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்கிற பேப்பர் படித்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதனாலன்னா அவங்களுக்கு ஃபவுண்டேஷனில் வந்து அக்கௌண்டிங் பிஸ்னஸ் லாஸ் பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்குன்றதுனால இப்போவே அந்த பிஸ்னஸ் மேக்ஸோடைய பேசிக்ஸ் அவங்க படித்தா மாதிரி இருக்கும் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க விரும்புகிற பள்ளிக்கூடங்களில் அந்த பிஸ்னஸ் மேக்ஸ் பேப்பர்ஸ் இருக்கிறது இல்லை ஸோ அதனால தான் இந்த அட்வைஸ் ஒருவேளை அந்த பிஸ்னஸ் மேக்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா கூட உங்களால் சிஏல அந்த ஃபவுண்டேஷன் லெவல்லேருந்து பிக்கப் பண்ண முடியும் ஏற்கனவே நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்றதுனால பிஸ்னஸ் மேக்ஸ் வந்து அட்வைசபிள் இது உங்களுடைய ஃபஸ்ட்டு கேள்விக்கான பதில் இரண்டாவது பார்த்தீங்கன்னா சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இதை நம்ம வந்து ஒரு நார்மல் கிராஜுவேஷன் கோர்ஸ்க்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அஃப்கோர்ஸ் நீங்கள் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறீங்கன்னா அதை முடித்த பிறகு ஒருவேளை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறதா இருந்தால் மினிமம் ஒரு டிகிரி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அதனால் இந்த சிஏ குவாலிஃபிகேஷன் இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்குறீங்க சிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிஜி குவாலிஃபிகேஷனுக்கு ஈக்குவல் சார் இதை எப்படி நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு நூறு பல்கலைக்கழகங்கள் சிஏ முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஹெச்டி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க யூஸ்வலாக பிஹெச்டி எப்படி பண்ண முடியும் யூஜி டிகிரி முடிச்சு பிஜி டிகிரி முடிச்சு அதிலேயே வந்து நீங்கள் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அண்ட் அபவ் ஸ்கோர் பண்ணியிருந்தால் தான் பிஹெச்டி படிக்க முடியும் ஸோ ஆனால் சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் அதை பட்ட படிப்புக்கு ஈக்குவலாக தான் கன்ஸ்ட் பண்ணுறாங்கன்றதுக்கு ஒரே ப்ரூஃப் என்னன்னா நீங்கள் அந்த சிஏ முடிச்சிங்கன்னா பிஹெச்டி டைரக்டாக பண்ணலாம் உங்களுக்கு எதுவுமே தடை கிடையாது அதுலேயும் சிஏ முடித்தவங்க ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துருக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது அதற்கு பிறகு நீங்கள் வந்து அரசாங்க வேலைவாய்ப்புகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா மாநில அரசாங்கம் இருந்தால் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மத்திய அரசாங்கமாக இருந்தால் உங்களுக்கு யூபிஎஸ்சி மாதிரியான அந்த போட்டித் தேர்வுகள் நடத்தும்பொழுது பொழுது நிச்சயமாக சிஏ குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வேலிட் இந்த சிஏ படிப்புகளும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் சொல்கிறோம் இல்லையா அந்த அமைச்சகம் அதற்கு கீழே செயல்படுற ஒரு நிறுவனம் தான் ஐசிஐ நிறுவனம் ஸோ அதனால் அந்த நிறுவனம் வழங்குற இந்த படிப்புக்கு உங்களுக்கு மேற்கொண்டு போட்டி தேர்வுகள் எழுதுவதற்கு எந்த தடையுமே இருக்காது கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் இன்னொரு காலர் வெயிட் பண்றாங்க வணக்கம் இது கல்லூரி காலம் யார் இருந்து அழைக்கிறீங்க ஹலோ வணக்கம் சார் நான் நாகர்கோவில் இருந்து நான் உங்கள்கிட்ட பேசிட்டு நீங்கள் லைனில் இருக்குது சொல்லுங்க சார் தொடர்ந்து பேசலாம் உங்களுடைய சந்தேகம் என்ன சார் என் மகா வந்து பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்திருக்காங்க இந்த வருஷத்தோட முடியுது அடுத்த சிஏ படிக்கலாமா அது இப்ப டுவெல்த் படிச்சு முடிச்சுதான் சிஏ போவாங்களா ஓகே சார் உங்க மகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லணும் ஏன்னா நீங்க டிகிரிக்கு அப்புறமா இது ஒரு சாய்ஸா வச்சிருக்கீங்க சயின்ஸ் குரூப் படிச்ச ஸ்டூடண்ட்ஸ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் கூட சிஏ படிப்பை எடுத்து படிக்க முடியும் நீங்கள் வந்து ப்ளஸ் டூவில் என்ன குரூப் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல உங்கள் டிகிரியில் என்ன படிச்சிருந்தாலும் பரவாயில்ல சிஏ படிப்பு வந்து அதனுடைய பேசிக்ஸ்லேருந்து நீங்கள் படிக்கலாம் குறிப்பிட்டு நீங்கள் சயின்ஸ்க்கு அதாவது பிஎஸ்சி மேக்ஸ் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்றதுனால அதில் நீங்கள் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ்க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வசதி இருக்குது அது என்னன்னா சிஏல மொத்தம் மூணு ஸ்டேஜ் ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் ஃபைனல் அப்படின்னு மூணு ஸ்டேஜ் டிகிரியில் நீங்கள் அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே எடுத்துருக்கீங்கன்னா அதுவும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சயின்ஸ் ஸ்ட்ரீமில் படிச்சிருக்கீங்கிறதுனால உங்களுக்கு டேரெக்டாக செகண்ட் பார்ட்டான இன்டர்மீடியட் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஈவன் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்க்கான எக்ஸாம்ஸ் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ அதனால் நீங்கள் வந்து சிஏ படிப்பை எடுத்து படிக்க சொல்லுங்கள் டேரெக்டாக இன்டர்மீடியேட்லேருந்து படிக்கலாம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ப்ளஸ் டூ முடித்த உடனேயும் இந்த படிப்புகளுக்குள்ளே வரலாம் அதுதான் ஒரு சரியான முறை ப்ளஸ் டூ முடிக்கும்பொழுது உங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை அப்படின்றதுனால தான் நீங்கள் டிகிரிக்குள்ளே வந்திருப்பீங்க ஒருவேளை வேற ஏதாவது உயர் படிப்புக்காக நீங்க டிகிரி படிச்சிருந்துக்கலாம் இப்போ நீங்க இந்த சிஏ படிப்பு பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுனால இதுல நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு அதனால இப்பதுல இருந்து நீங்க இன்டர்மீடியட்ல இருந்து டெரெக்டா படிக்கலாம் மினிமம் குவாலிஃபிகேஷன் பிளஸ் டூ அதற்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சிஏ படிப்பதற்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு சரி இப்போ இந்த சிஏ படிப்பை பற்றி விளக்கமா சொல்லிடுங்க இந்த படிப்புல நம்ம சேர்றதுக்கு என்னென்ன பண்ணனும் இது எத்தனை வருஷ படிப்பு இது எல்லாத்தையுமே விளக்கமா சொல்லிடுங்க சார் சிஏ ஏ சார்ட் அக்கவுண்டன்ஸி பொறுத்த வரைக்கும் இது வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எப்படி வந்து ஒரு சயின்ஸ் பயாலஜி படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்பிபிஎஸ் இருக்கோ இல்லை அறிவியல் துறை சார்ந்த மாணவர்களுக்கு வந்து இன்ஜினியரிங் படிப்பு இருக்கோ அந்த மாதிரி காமர்ஸ் ஸ்ட்ரீமில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்த மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு டிகிரி கோர்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்றது சிஏஓ இல்லை சிஎம்ஏஓஓஓஓஓஓஓஓஓஓ அல்லது சிஎஸ் மாதிரியான படிப்புகளும் இருக்கும் ஸோ இந்த படிப்புகள் எல்லாமே ஆடிட்டிங் துறையில் மாணவர்கள் சிறந்து விளங்குவதற்கான படிப்பு அக்கௌண்டிங் ஆடிட்டிங் டேக்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் படிக்க போகிறது தான் இந்த ஸ்டடீஸை இல்லை ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா இதை வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூல அறிவியல் துறை சார்ந்த மாணவர்களும் எடுத்து படிக்கலாம் இவங்களுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது இந்த படிப்பில் வந்து சேர்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இது வந்து நான் ப்ளஸ் டூவில் ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் மெரிட்டில் இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட பேப்பர்ஸ் படிச்சிருக்கணும் அதில் எனக்கு கட் ஆஃப் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அல்லது எனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கணும் அதுக்கு நான் ப்ளஸ் டூ படிக்கும் பல லட்சங்கள் செலவு பண்ணி தயாராக இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது சேரும் முறை மிக மிக எளிது அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஜூலை மாதங்களில் இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில் மட்டும்தான் இதை சேர முடியும் அப்படியும் கிடையாது நீங்கள் வந்து வருஷம் முழுக்க இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ணி இந்த படிப்புகளுக்குள்ளே நுழை முடியும் அது இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இது வந்து ஒரு பல்கலைக்கழகம் வழங்குகிற படிப்போ இல்லை அதுக்கு கீழே இருக்கிற ஒரு கல்லூரி வழங்குகிற படிப்பும் கிடையாது இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனம் இது வந்து இந்தியா முழுக்க இந்த படிப்புகளை வழங்குவது இந்த ஒரு நிறுவனம் மட்டும்தான் ஸோ இந்த நிறுவனத்தில் பதிவு செஞ்ச மாணவர் வந்து ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் ஃபைனல் அப்படின்னு மூணு ஸ்டேஜில் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் இது வந்து வருட கணக்கில் படிக்கிற படிப்பும் கிடையாது ஆனால் ஃபவுண்டேஷன் படிக்கிறதுக்கு ஒரு ஒரு வருடம் ஆகும் இன்டர்மீடியேட் படிப்பதற்கு ஒரு ஒரு வருடம் ஆகும் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷம் ஒரு ப்ராக்டிகல் ட்ரைனிங் எடுத்துக்கணும் ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸ் போயிட்டு ஆடிட்டர்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அப்போ அந்த ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவருடைய அசிஸ்டண்டாக இருந்து எல்லா விஷயங்களையும் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும் அந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடிகிற தருவாயில் ஃபைனல்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்கும் ஸோ மொத்தம் வந்து ஒரு பதினாறு பேப்பருக்கான எக்ஸாம்ஸ் இங்கே எழுதுவாங்க பதினாறும் சேர்த்து எழுத போகிறதுல ஃபவுண்டேஷனில் ஒரு நாலு இன்டர்மீடியட்டில் ஒரு ஆறு அதுக்கப்புறமா ஃபைனல்ஸில் ஒரு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய எக்ஸாம்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணணும் எக்ஸாம்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனுடைய ப்ரொசீஜர்ஸ் எப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு வருஷத்துலையும் ஜூன் மற்றும் டிசம்பர் ரெண்டு முறை இந்த தேர்வுகள் நடத்தப்படும் உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் கிடச்சிருச்சு உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி கிடச்சிருச்சுன்னா நீங்கள் எப்போ வேணால் அந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம் நான் வந்து ப்ரிப்பரேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் நான் வந்து எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டேன்னு தோணுச்சுன்னா இந்த ஜூன் மாதத்தில் எழுதலாம் ஒருவேளை எனக்கு ப்ரிப்பரேஷன் இல்லை அப்படின்னு தோணும் பொழுது டிசம்பர் மாதத்தில் அவங்க அதை எழுதிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டு படிப்பு இந்த வருஷத்தில் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதலைனா அது அரியர்ஸ் கனெக்ட் ஆகிடும் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் அந்த மாதிரி தொந்தரவுகளும் உங்களுக்கு இதில் கிடையாது இந்த மாணவர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இதற்காக ஒரு நல்ல பயிற்சி மையத்தை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கணும் இந்த பயிற்சி வந்து முழு நேர பயிற்சியாக அவங்க எடுத்துக்கணும் ஒரு கல்லூரிக்கு போய் கல்லூரி படிப்பையும் படிச்சுட்டு பகுதி நேரமாக இந்த சிஏ படிப்புகளை படிக்கணுன்றது ஒரு தவறான அணுகுமுறை அதே மாதிரி நான் ஒரு பார்ட் டைம் ஜாபோ இல்லை ஃபுல் டைம் ஜாபோ பண்ணிவிட்டு இந்த படிப்பை ஒரு பகுதி நேர படிப்பாக மாற்றும்பொழுதும் இந்த படிப்புகள் கடினமான படிப்பு மாறிடுது வந்து அவங்க தேர்ச்சி பெறுவதற்கும் அதிக காலகட்டம் எடுத்துக்குது இப்ப பிளஸ் டூ முடிச்ச மாணவராக இருந்தால் உடனடியாக அந்த படிப்புகளில் சேரும்பொழுது அடுத்த ஐந்து வருட காலங்களுக்குள்ள நான் சொல்றது மேக்ஸிமம் டைம் பீரியட் அதுக்குள்ள அவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டட் அக்கௌண்டன்ட் ஆக முடியும் ஸோ இந்த சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இதில் பல சிறப்பம்சங்கள் அதில் ஒன்று நுழையும் முறையும் சொன்ன அடுத்தது வந்து இது படிக்கும் முறையும் மிக மிக எளிதாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈக்குவேஷன்ஸ் ஃபார்முலாஸ்லாம் வச்ச ஒரு மேக்ஸ் மாதிரியோ இல்லை கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மாதிரியோலாம் இருக்காது ஸோ ஒரு பிஸ்னஸ் நாலேஜ் தான் உங்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு படிப்பு இதை முடிச்சிங்கன்னா உங்களுடைய நிர்வாகத்திறன் அதிகரிக்கும் நீங்கள் வந்து ஒரு சொந்தமாக தொழில் தொடங்க விரும்பின ஒரு நபராக இருந்தால் கூட இல்லை நான் வேலைக்கு போகிறது இல்லை அப்புறம் நான் வந்து இந்த ஏன் படிக்கணும்னு நினைக்க வேண்டாம் இது உங்களுடைய ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ன்றதுனால உங்களுடைய நிர்வாகத்திறன் அதிகரிக்கும் உங்களுடைய சொந்த தொழிலையும் உங்களுடைய திறன் அக்கௌண்டிங்லேயோ இல்லை ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்லேயோ இல்லை டாக்ஸ் மேனேஜ்மெண்ட்லையோ நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் நாலேஜ் கிடச்சி அந்த நிறுவனத்தை வந்து நல்லபடியாக நடத்துவதற்கு இது பயனளிக்கும் இதில் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு மாணவர்கள் வந்து வேலைக்கு போகணும்னு நினச்சா வேலைக்கு போகலாம் அப்படி இல்லைனா செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சாலும் ப்ராக்டிஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எப்படி நம்ம வந்து ஒரு டாக்டர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த வரிசையில் நம்ம வந்து ஒரு லாயர் இருக்காங்க அதே வரிசையில் தான் உங்களுக்கு ஒரு ஆடிட்டர்ஸும் இருக்காங்க ஸோ உங்களுக்கு ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸும் கொடுக்கும் நானும் ஒரு டிகிரி படித்தேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஆடிட்டர் அப்படின்ற ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் சமூக அந்தஸ்தும் கிடைக்கணும்னா இந்த படிப்பு நீங்கள் எடுத்து படிக்கலாம் ஓகே சார் இப்ப சிஏ பத்தி பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சிஎம்ஏ படிப்பு அப்படின்னா என்ன சார் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன இதுல சேரக்கூடியதுக்கு என்னென்ன பண்ணணும் நம்ம அதை பத்தி சொல்லிடுங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வெயிட் பண்றாங்க நம்ம பேசிட்டு வந்துடலாம் வணக்கம் இது கல்லூரி காலம் யார் வணக்கம் 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 சார் டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவா கேட்கும் எல்லாமே உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் சார் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் சார் அந்த கேள்வி நான் கேட்டிருந்தேன் இல்லை சார் சிஎம்ஏ படிப்பை பற்றி சொல்லுங்கள் இதில் சேர்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் இது எத்தனை வருஷம் படிப்பு எல்லாமே சரிங்க ஓகே சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் நம்ம இது வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுதான் இந்த படிப்பை முடிச்ச பிறகு நமக்கு கிடைக்க போகிற ஒரு குவாலிஃபிகேஷன் சிஏ படித்தவங்க எப்படி வந்து அக்கௌண்டிங் ஆடிட்டிங் அண்ட் டேக்ஸ் லாஸில் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் ஆகிறாங்களோ அதே மாதிரி சிஎம்ஏ படிப்பை படிக்கிறவங்களும் அக்கௌண்டிங் ஆடிட்டிங் டேக்ஸ் லாஸ்லாம் படிப்பாங்க ஆனால் அவங்களுடைய வெயிட்டேஜ் சப்ஜெக்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்லாம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா என்ன ஒரு நிறுவனம் வந்து கோடிகளில் அவங்களுடைய உற்பத்தி அவங்களுடைய டேர்னவர் இருந்தா கூட அவங்க வந்து செலவுகளை முறையாக பராமரிக்கலைன்னா கடைசியாக அவங்க நஷ்டத்துல வந்து நிற்பாங்க ஸோ இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை இப்போ வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் அதாவது கோடிகளில் முதலீடு செய்த நிறுவனங்கள் அதுலேயும் குறிப்பாக வந்து உற்பத்தி துறை சார்ந்த நிறுவனங்கள் எல்லாம் அவங்களுடைய செலவு கணக்குகளை முறையாக பராமரிக்கும்போது மட்டும்தான் எவ்வளோ செலவாகுது அப்புறம் அந்த நிறுவனத்துக்கு எவ்வளோ லாபம் வருது இந்த செலவுகளை எப்படி கட்டுப்படுத்தலாம்ன்ற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரிய வரும் இதை சார்ந்த ஒரு படிப்பு தான் இந்த சிஎம்ஐ படிப்பு இந்தியாவில் வந்து தி இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனம் இதுவும் மத்திய அரசாங்கத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்க்கு கீழ செயல்படுற ஒரு சுயேச்சை நிறுவனம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இவங்க வழங்குற இந்த படிப்பு முடிக்கிற மாணவர்கள் வந்து சிறு குறு நிறுவனங்கள் மட்டும் இல்லாம கோடிகளில் முதலீடு செய்து அதுவும் குறிப்பிட்டு உற்பத்தி துறை சார்ந்த நிறுவனங்களுக்கு அவங்க உற்பத்தி செய்யற பொருட்களுடைய அடக்க விலை என்ன அந்த ரா மெட்டீரியல்ஸ் பிரைஸ் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் அதனுடைய லேபர் காஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்களை உள்ளடக்கி பொருட்கள் பொருட்களை உற்பத்தி செய்யும்போது அதனுடைய மொத்த அடக்க விலை அதற்கு பிறகு அதை நம்ம என்ன விலைக்கு விற்கணும் அந்த நிறுவனம் லாபத்தில் செயல்படணும்னா எந்தெந்த விஷயங்களில் செலவுகளை கட்டுப்படுத்தணும் மாதிரியான பல விஷயங்களுக்கு அட்வைசரி ரோல் தான் வந்து இந்த சிஎம்ஏ படித்தவங்க பண்ண போகிறாங்க இந்தியாவில் மட்டும் கிடையாது வெளிநாடுகள்லையும் தனியார் நிறுவனங்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள் செலவு கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பொழுது இந்த சிஎம்ஏ படித்தவங்களை தான் அவங்க வேலைக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க காஸ்ட் ஆடிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்வோம் எப்படி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நம்மளுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் சர்டிஃபை பண்ணுறாரோ ஏன்னா அப்படி அப்படிதான் சொல்லுது ஒரு ஜிஎஸ்டி சட்டமாக இருந்தாலும் இல்லை வருமான வரி சட்டமாக இருந்தாலும் பொதுவாக நம்மளுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையோ இல்லை நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸையோ ஒரு சார்ட்டர்ட் அவுண்டன்ட் மூலமாக தான் நம்ம பதிவு பண்ண முடியும் அதே மாதிரி தான் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ்க்கும் இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க நம்ம கையில் இருக்கிற ஸ்டாக்கு அதனுடைய வேல்யூஷன் அந்த வேல்யூஷன் ரிப்போர்ட்டில் சப் சைன் பண்ணுறதெல்லாம் காஸ்ட் அக்கௌண்டன்ஸோடைய வேலை புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறோம்னா கூட அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ செலவாகும் அது வந்து லாபகரமாக செயல்படுமா அதுக்கான ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் கொடுக்கறதெல்லாம் கூட இந்த காஸ்ட் அக்கௌண்டன்ஸுடைய வேலையாக இருக்கும் ப்ளஸ் டூ முடித்த ஒரு மாணவர் ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் ஃபைனல் அப்படின்னு மூணு ஸ்டேஜில் இந்த படிப்பை படிப்பாங்க சிஏ மாதிரியான ஒரு படிப்பு தான் இதில் வந்து ஃபவுண்டேஷனில் நாலு பேப்பர் இன்டர்மீடியட்டில் எட்டு பேப்பர் ஃபைனல்லேயும் எட்டு பேப்பர் இருக்கும் இங்கே ஒரு ஃபிஃப்டீன் மந்த்ஸ் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்கணும் ஒரு சிஏனா ரெண்டு வருஷம் சொன்னோம் இல்லையா இப்போ வந்து சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் பதினைந்து மாத காலம் ஒரு காஸ்ட் ஆடிட்டர் ஆஃபீஸ்லேயோ இல்லை வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் பண்ணுற ஒரு கம்பெனிக்கோ டேரெக்டாக போயிட்டு அவங்க அந்த விஷயங்களை ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும் இந்த படிப்பு முடிச்சாலும் தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு இருக்க மாதிரி செல்ஃபா ப்ராக்டிஸ் பண்ணுற ஆப்பர்சூनिटीயும் இருக்கு காஸ்ட் ஆடிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அரசாங்க வேலை வாய்ப்புகளும் இருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் இந்த படிப்புக்கும் இருக்கு ஓகே சார் தொடர்ந்து பேசலாம் இப்போ ஒரு காலர் வெயிட் பண்றாங்க பேசிடலாம் வணக்கம் இது கல்லூரி காலம் யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க என் பேர் பொன்னரங்கம் வேலூர்ல இருந்து பேசறேன் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் சார் ஆ வணக்கம் சார் சார் வணக்கம் என் பொன்னரங்கம் நான் வேலூர்ல இருந்து பேசுறேன் டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர் லாரி ஓனர் அசோசியேஷனோட ஜாயிண்ட் செக்ரட்டரிங்க சரிங்க சார் நான் வந்துட்டு என்னோட மேனேஜர் வந்து கம்பெனி கான்ட்ராக்டு டிவிஎஸ் கம்பெனி ஹெச்பி இந்துஸ்தான் பெட்ரோலியம் அப்புறம் மத்த ஐடிசின்னு சொல்லிட்டு கம்பெனி கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன் என்கிட்ட வேலைற இவங்க வந்து எல்லாம் சாதாரண ஒரு அக்கௌண்ட் தான் காசு எடுத்துட்டாரு அவர்கிட்ட வந்து ரெஃபர் பண்ண முடியல அக்கவுண்டிங் எடுத்தபோது சிஆகிட்ட கொடுத்தா அவரு அரசியல் பிரஷர்னால அவரும் எனக்கு அக்கவுண்டிங் கார்டு முடிச்சு கொடுக்கல மூணு வருஷமா அஞ்சு ஆடிட்டர் கிட்ட மாத்தி மாத்தி கணக்கு பார்த்தோம் அவங்கனால

இப்ப பிளஸ் டூ முடிச்ச ஸ்டூடெண்டா இருந்தா அவங்க உடனடியாக இதுல ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் ஃபைனல்னு மூணு ஸ்டேஜ்ல இந்த கோர்ஸை படிப்பாங்க இதே வந்து டிகிரி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா அந்த ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணிட்டு இன்டர்மீடியேட்ல இருந்து இந்த ஸ்டடிஸ்க்குள்ள வரலாம் என்ன கேட்டால் இதனுடைய சிறந்த முறை அப்படின்றது என்னென்னா ப்ளஸ் டூ முடித்த உடனே இந்த படிப்புகளுக்குள்ளே தான் ஏன்னா ரெண்டு மூணு காரணங்கள் நான் சொல்வேன் ஒன்று வந்து டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த போர்டு எக்ஸாம்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்டில் படிப்பாங்க ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் படிப்புக்கு மட்டுமே செலவு பண்ணுவாங்க ஸ்கூலில் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவுடனே ஒரு பெற்றோர்கள் முன்னிலையிலையோ இல்லை வந்து டியூஷன்ஸ் போய்ட்டோ படிச்சிருப்பாங்க அவங்களோட ஃபோக்கஸ் மட்டும் போர்டு எக்ஸாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும் அதே மாதிரி ஃபோக்கஸில் அடுத்த ரெண்டு ஸ்டேஜை வேக வேகமாக கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிஏ அப்படின்றது கொஞ்சம் சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்குது இதே வந்து காலேஜுக்கு போகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ப்ளஸ் டூக்கு அப்புறம் மூன்று வருடம் வந்து அவங்க படிக்கிற அட்மாஸ்பியர் மொத்தமாக மாறுது அவங்களோட படிக்கிற அந்த அட்டிடியூட் மாறுது அவங்க ஒரு அரை ஆறு மணி நேரம் கல்லூரியில் இருந்தாங்கன்னா கூட அதுக்கான என்டர்டைன்மெண்ட் கல்ச்சுரல்ஸு அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்னுமே பார்த்திங்கன்னா ஒருவேளை ஒரு பேப்பரில் ஃபெயிலானால் கூட அரியஸ் இருந்தாலும் அடுத்த நிலைக்கு போயிட்டே அந்த பேப்பரை கிளியர் பண்ணலான்ற மாதிரிலாம் இருக்குது இது என்ன பண்ணுதுன்னா மாணவர்கள் வந்து அடுத்து இந்த சிஏ படிப்புகளை சீரியஸாக படிப்பதற்கு அவங்கள உள்ளே கொண்டு வர மாட்டேங்குது இது ஒரு காரணம் இன்னொன்று என்னென்னா ப்ளஸ் டூ முடித்த உடனே இந்த படிப்புகளில் சேர முடியும் அஞ்சு வருஷத்தில் சிஏவை முடிக்க முடியும்னா ஏன் மாணவர்கள் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு மூன்று வருட காலம் டிகிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிஏ படிப்பை படிக்கணும் அப்படின்றது தான் அப்போ என்ன ஆகுதுன்னா மாணவர்கள் வந்து நேரம் அதிகமாகுது அந்த படிப்பு படிக்க வேண்டிய நேரம் ஒருவேளை டிகிரி படித்தா இந்த படிப்புகள் எளிமையாக இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் அது ஒரு தவறான ஒரு இது ஏன்னா நான் சிஏ படிப்பை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறது இந்த படிப்புகளுடைய முதல் நிலைக்கு பேர் எப்படி வச்சுருக்காங்கன்னா ஃபவுண்டேஷன் அப்படின்னு வச்சிருக்காங்க ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபவுண்டேஷன் அப்படின்றது அடிப்படை ஸோ அந்த படிப்புகளோட அடிப்படை விஷயங்கள் எல்லாமே ப்ளஸ் டூ முடித்த உடனே உங்களுக்கு கிடைக்க போகுதுனா நீங்கள் திரும்பவும் ஒரு மூன்று வருட காலம் கல்லூரியில் செலவு பண்ணுறது வீணாயிடும் சோ அது மட்டும் இல்லாம மாணவர்கள் நிறைய தவறான விஷயங்களை இதில் கையாள்வாங்க டிகிரி படிச்சுக்கிட்டே சிஏ படிப்பு படிக்கலாமா அப்படின்னு அது வந்து நேரத்தை வந்து அவங்களுக்கு தேவையான அளவு அவகாசம் சிஐ படிப்புகளுக்கு அவங்களால நேரம் செலவு பண்ண முடியாம போயிடும் சிறந்த முறை அப்படின்றது ப்ளஸ் டூ முடிச்ச பிறகு உடனடியாக இந்த படிப்புகளில் சேர்ந்து ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் ஃபைனல்னு மூணு ஸ்டேஜாக கிளியர் பண்றது ஒருவேளை அப்ப படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் டிகிரி முடிச்சுட்டு இன்டர்மீடியட்குள்ள டேரக்டா வரலாம் அது ஒன்னும் தவறான முறை ஒன்னும் கிடையாது சரி ஒரு காலர் வெயிட் பண்றாங்க பேசிடலாம் வணக்கம் இது கல்லூரி காலம் யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க வணக்கம் வணக்கம் சார் உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்கலாம் ஓகே இந்த சிஏ சிஎம்ஏ படைப்புகளுக்கு மட்டும் பிரத்யேகமா செயல்படக்கூடிய காலேஜ் வந்து உங்களுடைய காலேஜ் இந்த காலேஜ் எப்ப தொடங்கப்பட்டது இதை பற்றிய ஒரு விளக்கம் சார் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஸோ நம்ம கல்லூரி ஆரம்பித்ததே வந்து இந்த சிஏசிஎம்ஏ படிப்புகளுக்கான ஒரு முழு நேரக் கல்லூரியாக செயல்படணும் அப்படின்றது தான் நம்ம ஆரம்பித்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே இந்த படிப்புகளுக்கான பிரத்யேகமான கல்லூரி அப்படின்றது கிடையாது ஸோ பொதுவாக கல்லூரி அப்படின்னா ஒரு பல்கலைக்கழகங்கள் கீழே ஒரு பட்டப்படிப்புகளுக்கான ஒரு கல்வி நிறுவனமாக இருக்கும் ஸோ நம்மளுடைய கல்வி நிறுவனம் வந்து பல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற இந்த சிஏசிஎம்ஏ படிப்புகளை ஏன் மாணவர்கள் வந்து நிறைய அளவில் எடுத்து படிக்கிறதில்ல அல்லது எடுத்து படிக்கிற மாணவர்களும் இதை ஒரு கடினமான படிப்புன்னோ இதை முடிக்க முடியலன்ற ஒரு வேதனையில் தான் அவங்க அதை முடிவுக்கு கொண்டு வராங்க அப்படின்றம்போது ஏன் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியில் தான் நம்ம இதை தொடங்கணும் ஸோ அப்போ வந்து முதல்ல நம்ம கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் வந்து மாணவர்கள் இந்த படிப்புகளுக்கு முழு நேரமாக செலவு பண்ணணும் பகுதி நேரமாக இந்த படிப்புகளை படிக்கக்கூடாது அவங்களுடைய முழு கவனமும் இந்த ஒரு படிப்பில் மட்டும் இருந்தால் இதை எளிமையாக முடிக்க முடியும் ஏன்னா நம்ம பார்க்குறோம் இந்த படிப்புகள் வந்து பல லட்சங்கள்லையோ கோடிகள்லையோ செலவு பண்ண வேண்டிய ஒரு படிப்பு கிடையாது நேரம் மட்டும்தான் நீங்கள் அதிக அளவில் செயல் செலவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அப்படி இருக்கும்பொழுது எல்லாருக்குமே இந்த படிப்புகளில் வந்து அட்மிஷன்ஸ் கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு கோட்டா சிஸ்டமோ இல்லை வந்து சமூகம் சார்ந்த அடிப்படையில் தான் எண்ணிக்கையில் தான் இல்லை வந்து மாநில வாரியாவோ அந்த மாதிரியான எந்த தொந்தரவுகளுமே கிடையாது எத்தனை லட்சம் பேர் வேணால் இந்த படிப்பை படிக்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா படிக்கலாம் அப்படி இருக்கும்பொழுது இந்த படிப்புகளுக்கு ஒரு முறையான கல்லூரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய கல்லூரி தொடங்கப்பட்டது ஸோ இங்கே சொல்லிக் கொடுக்குற முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபவுண்டேஷனுக்கு முதல் ஒரு வருட காலம் மாணவர்கள் வந்து செலவு பண்ணணும் குறிப்பாக மாணவர்கள் மூன்று முதல் ஆறு மாதங்கள் மட்டுமே இந்த படிப்புகளுக்காக பயிற்சி எடுத்துகிட்டு உடனடியாக அந்த தேர்வுகளை சந்திப்பாங்க அது அவங்களுக்கு தோல்வியை கொடுக்கும் நம்ம பார்க்குறோம் ரிசல்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒவ்வொரு வருஷமே இந்த ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணுவாங்க ஸோ அப்படி என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு குறைவான நேரம் மட்டுமே அவங்க செலவு பண்ணுறது தான் அப்படி இல்லைனா ப்ளஸ் டூவுக்கு பிறகு டிகிரி படிப்புகளை படிச்சுக்கிட்டே கூடுதலாக இந்த படிப்புகளை படிக்கும் பொழுது இதை வந்து ஒரு துணை படிப்பாக நினச்சிடுறாங்க இதுக்கு குறைவான காலகட்டங்களை செலவு பண்ணுறாங்க ஸோ ஃபவுண்டேஷனில் மாணவர்களுக்கு வந்து ஒரு எட்நூறு மணி நேரம் விரிவான ஒரு பயிற்சி அதுவும் வந்து தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு நடத்தப்படும் பயிற்சி ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனியா பீரியட் இருக்கும் அந்த பீரியட் அப்படின்னா அதுல வந்து ஒரு வகுப்பறையில் அறுபது மாணவர்கள் அப்படின்ட்டு இருப்பாங்க அதற்கான பாடங்கள் வந்து நடத்தப்படும் ஸோ விரிவான பயிற்சி அந்த பயிற்சி காலத்திற்கு பிறகு மாணவர்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணால் ஒரு மாடல் எக்ஸாம் அதுக்கப்புறமா கண்டினியூஸாக ஒவ்வொரு பேப்பருக்கும் தனித்தனியாக எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்போம் தென் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிலபஸ் கண்டெக்ட் பண்ணும்பொழுதும் அவங்களுக்கு கண்டினியூஸாக வந்து டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம் அடுத்து ஒரு ரேப்பிட் ரிவிஷன் இருக்கும் அதன் பிறகு மார்க் டெஸ்ட் அவங்களுடைய ஜூன் மாதத்தில் எழுத போகிற போர்டு எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு கேள்வித்தாள்கள் மாதிரி கேள்வித்தாள்களை வச்சு இதற்கான தேர்வுகளை நடத்தி தொடர்ந்து அந்த மாணவர்கள் எழுதி எழுதி பார்க்கும் பொழுது அந்த தேர்வுக்கும் அவங்களை தயார்படுத்துறது தான் நம்மளுடைய கல்லூரியோட சிறப்பம்சம் ஆரம்பிக்கப்பட்ட போதிலே நிறைய வெளியூர் மாநில வெளியூர்லேருந்தும் வெளி மாவட்டங்கள்லருந்தும் மாணவர்கள் வராங்க அப்படின்றதுனால மாணவ மாணவி தனித்தனி ஹாஸ்டல் வசதிகளோட கூடிய கல்லூரி அதுலேயும் மாணவர்களுக்கு வந்து நல்ல ஒரு உணவு அவங்களுடைய சுகாதாரமான சூழல் நல்ல குடித்த வசதி தடையில்லாத மின்சாரம் அவங்களுக்கான நேரம் வந்து வீணடிக்கக்கூடாது அப்படின்றதுனால லாண்ட்ரி மாதிரியான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து கல்லூரியில் ஒரு ஆறு மணி நேரமும் அதன் பிறகு அவங்க வந்து ஹாஸ்டலில் ஒரு நாலு மணி நேரமும் படிக்கிற மாதிரியான ஒரு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது தான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் துடுப்பதி என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு ஸோ மாணவர்கள் வந்து அவங்களுடைய பள்ளி படிப்பை முடித்த பிறகு சிஏ அண்ட் சிஎம்ஏ படிப்புகளில் ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் அப்படின்ற இந்த இரண்டு நிலைகளுக்கான பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்மளுடைய கல்லூரியை அவங்க தொடர்பு கொள்ளலாம் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் ஒரு காலர் வெயிட் பண்ணுறாங்க வணக்கம் இது கல்லூரி காலம் யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க வணக்கம் ஐ திங்க் காலர் கட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ இந்த இந்த மாதிரியான படிப்புகளுக்கு வந்து இந்த கோச்சிங் சென்டர் இது மாதிரியான சென்டர்ஸ் வந்து தனியாக இருக்கும்போது இது ஒரு முழு நேர கல்லூரியாக நீங்கள் நடத்திக்கிட்டு வரீங்க அது ஒரு பதினெட்டு வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வரீங்க இது எப்படி சாத்தியமாச்சு நீங்கள் கற்பிக்கக்கூடிய முறை பற்றி இன்னொரு முறை விளக்கமாக சொல்லிவிட முடியும் நிச்சயமா அதாவது கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் நிறைய இருக்குது அது தவறு இல்லை மாணவர்கள் அங்கே சேர்ந்து படிப்பது ஏன்னா அதில் மாணவர்கள் அவங்க கவனம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் மட்டும் அந்த கோச்சிங்காகுன்னு போகிறாங்கன்னா அவங்களுடைய ட்ராவல் டைம் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு நாளைக்கு வந்து அவங்க ஒரு நான்கு முதல் ஐந்து மணி நேரம் இதற்காக செலவிடுறாங்க மற்ற நேரங்கள் அவங்க வீட்டில் பொழுது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க நான் வீட்டுக்கு வந்தாச்சு நான் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் அதுக்கான ப்ரொஃபஷன்ஸ் ஒரு அஞ்சு மணி நேரம் நான் தொடர்ந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் முயற்சி எடுக்க மாட்டாங்க பல நேரங்களில் அந்த வீடுகளில் சூழல் வந்து இருக்காது ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க தனியாக உட்காந்து அந்த பாடங்களை படிக்கும் பொழுது அந்த சூழல் அதுக்கு ஏற்புடையதாக இருக்காது அவங்களுடைய கவனங்கள் சிதறல்கள் இருக்கான் என்டர்டைன்மெண்ட்ஸ் அவங்களுக்கு மொபைல் ஃபோன்ஸ் கையில் இருக்குது ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த படிப்புகளில் முழு கவனம் மாணவர்கள் செலுத்த முடியாமல் போகிறதுக்கு காரணமாக இருக்கும் ஸோ அப்போ நம்மளுடைய கல்லூரியுடைய சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த படிப்புகளை மட்டுமே படிக்கிற மாணவர்கள் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வகுப்பறையில் வந்து அறுபது அறுபது மாணவர்களாக இருப்பாங்க இந்த பாடங்களுக்கு மட்டுமே பாடம் நடத்தும் பிரத்யேகமான ஆசிரியர்கள் அவங்களும் முழுநேர் ஆசிரியர்கள் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன் இருக்காங்க காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு கீழே செயல்படுற ஆசிரியர் குழுக்கள் இருக்காங்க அவங்க மூலமாக இதற்கான பாடங்கள் வந்து நடத்தப்படுது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர்கள் எல்லாமே பல வருடங்களாக இந்த பாடங்களுக்காகவே பிரத்யேகமாக பாடம் நடத்திட்டு இருக்கிறதுனால அக்கௌண்டிங்லையும் டாக்ஸ் கிளாஸ்லையும் வருகின்ற மாற்றங்கள் இல்லை ப்ராக்டிக்கலாக இண்டஸ்ட்ரியில் என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கோ அதை வந்து அப்டேட்டடா இருப்பாங்க அந்த மாணவர்களுக்கும் அந்த கிளாஸை வந்து ப்ராக்டிக்கலாக கொண்டு போவாங்கன்றதுனால மாணவர்கள் வந்து அவங்க படிக்கும்போதே என்னென்ன சந்தேகங்கள் வருதோ அந்த ஆசிரியர்கள் கிட்ட அதை நிவர்த்தி பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து காலேஜ் முடிச்சுட்டு நம்மளுடைய ஹாஸ்டலுக்கு ரிட்டன் போனாங்கன்னா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் படிக்கிற மாதிரியான ஒரு திட்டம் அது வந்து ஒரு கம்பல்சரி டியூஷன் கூட சொல்லலாம் எவ்வளோ வீட்டில் வந்து பேரெண்ட்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சிருக்க பசங்களை உட்காந்து படின்னு படிக்க வைக்க முடியும்னா அது முடியாது எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே செல்ஃப் மோட்டிவேட்டடாகவும் இருக்க மாட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட மாணவர்கள் எல்லாருமே அந்த ஹாஸ்டலில் பாய்ஸ்னா தனியாக பாய்ஸ் ஹாஸ்டல் கேர்ள்ஸ்க்கு தனியாக கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்கும் ஹாஸ்டல் நே எல்லா இடத்துலையும் வார்டன்ஸை பார்ப்போம் ஆனால் நம்மளுடைய கல்லூரியில் பார்த்திங்கன்னா எவ்ரி ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க அவங்களும் வந்து ப்ரொஃபஷ்னலி குவாலிஃபைட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் கல்லூரியில் என்ன பாடம் நடத்துனாங்களோ அதை வந்து ஈவினிங்கில் ரிவிஷன் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டடி ஓவர் ஸ்கீம்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா மாணவர்கள் வந்து படிப்பை தவிர வேற எந்த விஷயங்களுக்குமே அவங்களுடைய கவனத்தை செலுத்தாம கூடுதலாக இன்னொரு டிகிரி படிப்பை படிக்கிறதோ அல்லது வேலைக்கு போயிட்டே இந்த படிப்புகளை படிக்கிறதோன்றதை ஒரு தவறான அணுகுமுறையாக இருக்கும் அதை அவாய்ட் தான் நம்மளுடைய கல்லூரி மூலமாக நம்ம வழங்கக்கூடிய அந்த சூழல் ஓகே சார் தொடர்ந்து பேசலாம் ஒரு வணக்கம் இது கல்லூரி காலம் யாரெங்கிருந்து அழைக்கிறீங்க வணக்கம் மேடம் ஒண்ணு இல்ல மேடம் ஏஜ் லிமிட் எதா இருக்கா மேடம் இது சார் இது யாருக்காக கேக்குறீங்க நீங்க இல்லை மேடம் இது வந்து எங்க பொண்ணுக்காக கேக்குறேன் பட் இது ஏஜ் லிமிட் எதா இருக்கா நிச்சயமா கிடையாது சிஏ சிஎம்ஏ சிஎஸ் இந்த மூணு படிப்புக்கும் சேர்றதுக்கு மட்டும் தான் பிளஸ் டூ பாஸ் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும் அப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ அப்படின்றது பதினேழு வயது பூர்த்தியானவங்க படிக்கிற மாதிரி இருக்கும் மினிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது பிளஸ் டூ பாஸ் பதினேழு வயது அவ்வளோதான் ஆனால் மேக்ஸிமம் அப்படின்றது ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது நீங்கள் எப்போ வேணால் இந்த படிப்புகளுக்குள்ளே வரலாம் நிறைய பேர் வந்து பிஇ மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சிட்டோ இல்லை வந்து சட்டம் படிச்சுட்டு ஒரு இருபது முப்பது வருஷம் அதில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நாற்பது ஐம்பது வயதுகளில் கூட இந்த படிப்பை எடுத்து படிக்கிறவங்கள நம்ம பார்க்குறோம் நிறைய பிஸ்னஸ்மேன் வந்து அவங்க பிஸ்னஸ்க்கு அக்கௌண்டிங் ஆடிட்டிங் டாக்ஸஸ் விஷயங்களில் அவங்களுக்கு ஒரு ஸ்கில்லு டெவலப் பண்ணிக்கணுன்றதுக்காக கூட இந்த படிப்பில் எடுத்து படிக்கிறாங்க எழுபது எண்பது வயதானாலும் இந்த படிப்பை எடுத்து படிக்கலாம் ஆனால் இதை ஒரு சாய்ஸாக வச்சுட்டு ப்ளஸ் டூ முடித்த பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பிரேக் விட்டு பிரேக் விட்டு படிப்பாங்கன்றதுக்காக தான் நான் アドவைஸ் பண்ண மாட்டேன் எந்த வயசுலன இந்த படிப்பு எடுத்து படிக்கலாம் அது உங்களுடைய சாய்ஸ் தான் கண்டிப்பா சார் இன்னொரு காலர் வெயிட் பண்றாங்க பேசிடலாம் வணக்கம் இது கல்லூரி காலம் யார் எங்க இருந்து வணக்கம் ஹலோ வணக்கம் சார் நீங்க லைன்ல தான் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் நான் மதுரைல ஹரி பேசுறேன் சொல்லுங்க சார் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம்

சி என்னுடைய அட்வைஸ் என்னென்னா நீங்கள் சிஏ பண்ணுறது இது பெட்டர் எதனால் அப்படின்னா எம்பிஏ அப்படின்றது வந்து ஒரு பிஜி குவாலிஃபிகேஷன் ஆனால் சிஏ அப்படின்றது உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கும் சிஏ முடிக்கிறீங்கன்னா நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷனோட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ப்ராக்டிஸ் அப்படின்றது நீங்கள் ஒரு ஆடிட்டர் அப்படின்னு உங்களுடைய அலுவலகத்தில் உட்காந்து உங்கள் கிளைண்ட்ஸ்க்கான அக்கௌண்டிங் சர்வீஸ் பண்ணுறது அவங்களுடைய புக்ஸை ஆடிட் பண்ணுறது அவங்களுக்கான ஃபைனான்ஷியல் பிளானிங் பண்ணி கொடுக்குறது அதுக்கப்புறம் அவங்களுக்கான டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணுறதுன்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நிறைய இருக்கு இந்தியால பாத்தீங்கன்னா சார்ட் அக்கவுண்டன்ட்ஸோட சர்வீஸ் வந்து ஆப்ஷனல் கிடையாது நான் விருப்பப்பட்டா ஒரு ஆடிட்டர் கிட்ட போயிட்டு அவருடைய சர்வீஸ் எடுத்துக்கலாம் அது ஒரு செலவு தானே அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க இது வந்து கம்பல்சரி ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே டேர்ன் ஓர் பண்ணுற எல்லா கம்பெனியுமே கட்டாயமாக ஒரு சார்ட்டட் அக்கௌண்ட் உதவியோடு அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ஆடிட் பண்ணி அவங்களுடைய டேக்ஸ் ரிட்டன்ஸ் எல்லாம் அவங்க ஃபைல் பண்ணணும் ஒவ்வொரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸுமே சார்ட்டட் அக்கௌண்ட் சர்டிஃபை பண்ணணும் ஒரு நிறுவனம் வந்து வங்கி கடன் வசதி இல்லாமல் நடத்த முடியுமானா அது ரொம்ப கஷ்டம் இந்த காலகட்டங்களில் அப்போ ஒரு வங்கி கடனுக்கு ஒன்று ஒரு நிறுவனம் போனாங்கன்னா உடனடியாக அவங்களுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு சார்டட் அக்கௌண்டன் கிட்ட போய்ட்டு சர்டிஃபை பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சிஏக்களுடைய உதவி வந்து கட்டாயம் ஸோ ஒரு மருத்துவர் இல்லாமல் நம்ம இந்தியாவில் இருக்க முடியுமானா இன்றைய காலகட்டங்களில் இருக்க முடியாது இல்லையா அதே மாதிரி ஒரு சார்ட்டட் அக்கௌண்டன்ட் இல்லாமல் ஒரு பிஸ்னஸை வந்து நடத்த முடியாது ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்கோப் நிறைய இருக்குது உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் உங்கள் கையில் ஆடிட்டர்ன்ற ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸோட ஸ்கோப் இருக்குது அப்ராட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது ஒரு வேளை நீங்கள் எம்பிஏ முடிச்சுட்டு ஃபாரின் போகணுன்னு நினச்சிங்கன்னா கூட அதை விட அதிகமாக சிஏ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது எம்பிஏ படிக்காதீங்கன்னு நான் சொல்ல வரல அது உங்களுடைய சாய்ஸு ஆனால் சிஏ படிக்கும்போது ஸ்கோப் அதிகமாக இருக்குன்றது தான் என்னுடைய அட்வைஸ் கண்டிப்பா சார் சிஏ படிப்போட முக்கியத்துவம் பற்றி சொன்னீங்க இப்போ சிஎம்ஏ அந்த படிப்புகள்லாம் வந்து இந்த வணிகவியல் துறை சார்ந்த படிப்புன்னு நீங்கள் சொன்னதுலேருந்து புரியுது இப்போ ப்ளஸ் டூவில் மற்ற குரூப் எடுத்திருப்பாங்கல்ல சயின்ஸ் மேக்ஸ் குரூப் எடுத்திருப்பாங்கல்ல அவங்களும் இந்த இதை படிக்க முடியுமா அப்போ அப்படிங்க படிச்சாங்கன்னா அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்குமா அதை பற்றின ஒரு விளக்கம் இல்லை கேள்வி நல்ல கேள்வி மாணவர்களுக்குமே இந்த சந்தேகம் இருக்கும் ஏன்னா இப்போ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் பயாலஜி குரூப் படித்த ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை இன்ஜினியரிங்காகுன்னு சொல்லி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூல மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்த ஸ்டூடெண்ட்ஸுமே இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க பொதுவாக மாணவர்களுக்கு வர சந்தேகம் என்னன்னா நான் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கேன் காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் போய் நான் என்னால் படிக்க முடியுமா திரும்பவும் அக்கௌண்டன்ஸியை வந்து பேசிக்ஸில் இருந்ததுன்னா நிச்சயமாக படிக்கலாம் ஏன்னா நம்ம டென்த் வரைக்குமே வந்து ஒரு பொதுவாக ஆங்கிலம் தமிழ் அல்லது அறிவியல் சமூக அறிவியல் படிப்புகளை தான் படிக்கிறோம் ஆனால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு வரும்போது அந்த பாடங்கள் எல்லாமே நமக்கு புதுசா இருக்கு ஒரு துறை சார்ந்த படிப்பை நம்ம எடுத்து படிக்கிறோம் சிஎஸ்சிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் இந்த படிப்புகள்ல அந்த மாதிரி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வர வேண்டாம் அப்படி அந்த மாணவர்களுக்கு அது கஷ்டமான படிப்பா இருக்கும்னா இந்த கல்வி நிறுவனங்களே அப்படி ஒரு முறையை வந்து அட்வைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க அப்கோர்ஸ் நம்ம பார்க்குறோம் எம்பிபிஎஸ்னா நீங்க பயாலஜி படிச்சிருக்கணும் இன்ஜினியரிங்னா நீங்கள் மேக்ஸ் படிச்சிருக்கணும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும் ஆனால் சிஎஸ்சிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் எந்த பேப்பரோனா எடுத்து படிச்சிருக்கலாம் ஈவன் நீங்கள் டிகிரியே படிச்சா கூட அதில் நீங்க எந்த பேப்பரோனா எடுத்து படிச்சிருக்கலாம் குறிப்பா மாணவர்களுக்கு வர சந்தேகம் என்னன்னா அதுக்கப்புறம் நான் சிஏ படிக்கும்போது அது எனக்கு கஷ்டமாக இருக்காதா எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் பேசிக்ஸ் தெரியாமல் இருக்குமேன்னு கேட்பாங்க இதுக்கு வந்து ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும் ஒன்று வந்து இந்த சிஏ சிமேயிலெல்லாம் அதனுடைய முதல் நிலைக்கு பேரே ஃபவுண்டேஷன் ஏன் வச்சுருக்காங்கன்னா நீங்கள் வந்து அதனுடைய பேசிக்ஸ்லேருந்து அந்த படிப்பை எடுத்து படிப்பீங்க அதனால் நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸில் எந்த பேப்பர் படிச்சிருந்தாலும் சிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு அக்கௌண்டிங்கோ இல்லை ஒரு பிஸ்னஸ் லாவோ இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் மேக்ஸோ படிக்கும் பொழுது அதனுடைய பேசிக்ஸ்லேருந்தே தான் நம்ம படிக்க போகிறோம் அது உங்களுக்கு தொந்தரவாக இருக்காது ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமே நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து அறிவியல் துறை சார்ந்த மாணவர்களில் தான் வராங்க ஸோ அதுக்கான காரணம் நமக்கே தெரியும் அவங்க ஒரு நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோ இல்லை இன்ஜினியரிங்கில் ஃபோக்கஸ் பண்ணிட்டோ அதில் சீட் கிடைக்கல அப்படின்னா அடுத்த சாய்ஸாக சிஏசிஎம்ஏ வச்சுக்கிறாங்க ஸோ இந்த மாணவர்களுக்கான பிரத்யேக பயிற்சி எப்படி இருக்கும்னா முதல் பதினைந்து நாட்களுக்கு வந்து அவங்களுக்கு அக்கௌண்டன்சி மற்றும் அந்த பிஸ்னஸ் லா பேப்பர்ஸ்க்கான பேசிக்ஸை வந்து டீச் பண்ணுவோம் அப்போ வந்து அவங்க எந்த தயக்கமும் இல்லாமல் மெயின் கரிக்குலம்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இணையாக அந்த படிப்புகளை வந்து அவங்களால தொடர முடியுது அதே மாதிரி ஈவன் அக்கௌண்டன்சி காமர்ஸை படிச்சிருந்தா கூட அவங்க பிஸ்னஸ் மேக்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க நிறைய மாணவர்கள் டென்த்தில் எனக்கு மேக்ஸ் வரல தான் சார் நான் அக்கௌண்ட்ஸ் குரூப் வந்தால் நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவோன்னா இனிஷியலாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து அவங்களுக்கான அந்த பிஸ்னஸ் மேக்ஸோடைய பேசிக்ஸை டீச் பண்ணிவிட்டு தான் மெயின் கரிக்குலம்குள்ளே கொண்டு போவோம் ஸோ இந்த கேள்விக்கு இன்னொரு பதில் என்னென்னா நம்ம கல்லூரியில் வந்து படிக்கிற மாணவர்களில் வணிகவியல் துறை சார்ந்த மாணவர்களுக்கு இணையாக தான் அறிவியல் துறை சார்ந்த மாணவர்கள் வந்து சாதிச்சிட்டு இருக்காங்க பல நேரங்களில் வீடியோ ஒளிபரப்பன கூட ஒரு மாநில மாணவர் படிச்சது பல நேரங்களில ரிசல்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்களுக்கே ஷாக்கிங் இருக்கும் சயின்ஸ் ஸ்டூடண்ட் வந்து டாப் ஸ்கோரார் இருப்பாங்க கம்பேர் டு காமர்ஸ் ஸ்டூடண்ட் ஓகே ஓகே சார் ஒரு காலர் வெயிட் பண்றாங்க பேசிடலாம் வணக்கம் இது கல்லூரி காலம் யாருங்க இருந்து அழைக்கிறீங்க குடுக்க குட் ஈனிங் சார் சொல்லுங்க உங்களுடைய சந்தேகங்களை கேக்கலாம் ஹலோ

ஓகே இந்த நிகழ்ச்சி வந்து காமர்ஸ் துறை சார்ந்த சிஏசிஎம்ஏ படிப்புகளை எப்படி படிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் இந்த படிப்புகள் சம்மந்தப்பட்ட சந்தேகங்களை கேட்டால் உங்களுக்கு முறையான பதில் கிடைக்கும் கண்டிப்பாக சார் நம்ம தொடர்ந்து கேள்விக்குள்ளே போயிடலாம் இப்போ நுழைவுத் தேர்வு கிடையாது செயற்கை முறை வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் குறைந்தபட்ச ஒரு கல்வி கட்டணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட நம்ம கடைசியில் எதை பார்ப்போம் அப்படின்னா வேலை வாய்ப்பு கிட்ட தான் நம்ம போய் நிற்போம் ஸோ இந்த படிப்பு படிச்சோம்னா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு இல்லை இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் அப்படின்ற ஒரு கேள்விக்கு இடம் கிடையாது வேலைகள் நிறைய இருக்கு அதை செய்யறதுக்கான ஆட்கள் கிடையாதுன்றதை சொல்லலாம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்த சிஎஸ் படிப்புகள் இருக்கு ஆனா இந்த அளவு பாத்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் பேர் தான் இந்த படிப்புகளில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் சார்ட் அக்கௌண்டன்ட்டா இருக்காங்க அதுலயும் நிறைய பேர் வந்து பிராக்டிஸ் பண்றதில்ல அவங்க வந்து ஒரு தனியார் நிறுவன வேலை கோயிலில் வந்து வெளிநாடுகளுக்கு போயிருக்காங்க அதனால இந்த இருபது முப்பது வருடங்களில் தான் இந்தியாவில் வந்து தொடங்கப்பட்ட எண்ணிக்கைகள் நிறுவனங்களுடைய எண்ணிக்கைகள் அதிகமா இருக்கு ஒவ்வொரு நிறுவனங்களுக்குமே சார்ட்டர் அக்கவுண்டன்ஸோட உதவி தேவைப்படுது அதுதான் நான் குறிப்பிட்டு சொன்னேன் ஒரு சார்ட்டு அக்கௌண்டன்ட் கிட்ட போயிட்டு ஒரு நிறுவனம் அவங்களுடைய ஆடிட்டிங்கோ கோயிலில் வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சர்டிஃபைட் பண்றதுக்கு அப்ரோச் பண்ணுறதுக்கு ஆப்ஷனல் கிடையாது கட்டாயம் அவங்க கட்டாயமாக ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன் உதவியோடு தான் அந்த கணக்கு வழக்குகளை தணிக்கையும் செய்ய முடியும் அதன் பிறகு தான் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதை சர்டிஃபை பண்ணி அதன் பிறகு தான் அவங்க வருவாய் வரி தாக்கல் எல்லாமே பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் அந்த நிறுவனம் ஆரம்பிக்கும்பொழுதும் சரி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ்ல இருந்து அந்த நிறுவனத்தை அக்கௌண்டிங்லையும் ஆடிட்டிங்லையும் அவங்களுடைய டேக்ஸ் பிளானிங்லையும் ஃபைனான்ஷியல் பிளானிங்லையும் வழி நடத்தி செல்வது அப்படின்றது தான் இந்த சார்ட்டட் அக்கௌண்டன்ஸோடைய வேலை நிறுவனங்கள் தொடங்கப்படும் புதுசாக அப்படின்னா கட்டாயமாக அந்த சார்டர்ட் அக்கௌண்டன்ஸ்க்கும் வேலை இருக்கும் அவங்க இண்டிவிஜுவலாக ப்ராக்டிஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி அஸ் வெல் அஸ் அவங்க வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு போகிறது அப்படின்றதும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது வங்கி சார்ந்த நிறுவனங்கள் இன்சூரன்ஸ் துறை சார்ந்த நிறுவனங்கள் ஐடி நிறுவனங்களில் கூட இந்த சார்டர்ட் அக்கௌண்டன்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த நிறுவனம் லாபமாக செயல்படணும்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன் தேவைப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் பல நிறுவனங்கள் வந்து அவங்க கணக்கு வழக்குகளை அவுட் சோர்சிங் மெத்தட்லயும் அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆடிட் பண்றதையும் அவுட் சோர்ஸ் பண்றாங்க அதை எடுத்து நடத்துகிற பல பெரிய ஆடிட்டிங் நிறுவனங்களே இருக்காங்க அந்த நிறுவனங்களையும் உங்கள் நேரடியாக வேலைக்கு போக முடியும் இன்னும் சில பேர் வந்து எனக்கு அரசாங்க வேலை வேணும் அப்படின்னா அவங்க வந்து போட்டித் தேர்வுகளை எழுதலாம் இப்போ இந்த நிகழ்ச்சியிலே ஒரு நேருக்கும் கேட்டிருந்தாரு இது வந்து டிகிரிக்கு இணையான ஒரு படிப்பா இது படிச்சிருந்தா நான் போட்டித் தேர்வுகளை எழுத முடியுமா ஆனால் எழுதலாம் தமிழ்நாடு அரசுன்னா அவங்க டிஎன்பிஎஸ்சி மாதிரியான போட்டித் தேர்வுகள் மூலமாக ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க இல்லைன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய பணிகளுக்கு வந்து இந்த அக்கவுண்டிங் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட நிதி செயலாளர் மாதிரியான பதவிகள் உயர் பதவிகளுக்கு கூட யுபிஎஸ்சி மாதிரியான தேர்வுகள் மூலமாகவும் பல நேரங்களில் நேர்முக தேர்வுகள் மூலமா மட்டுமே கூட இந்த தேர்வுகளை வந்து மா இந்த வேலை வாய்ப்புகளை மாணவர்கள் பெற முடியும் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேயும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது எல்லா ஃபாரின் கண்ட்ரிலையுமே இந்தியாவில் சிஏ முடிச்சவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஈவன் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட துபாய் மாதிரியான நாடுகளில் வந்து நேரடியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஈவன் வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மாதிரியான நாடுகளில் சிஏ படிப்புகள் இருக்குது அதுக்கு இணையான படிப்பு தான் இந்தியாவில் வழங்குற சிஏ படிப்பு அங்கே போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா கூட ஒரு ரெண்டு பேப்பருக்கு மட்டுமே நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெளிநாடுகள்லையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கெயின் பண்ணலாம் இந்த படிப்புகளில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு மாணவர்கள் வந்து முடிச்சுட்டு வெளியில் வந்தால் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சார்ட்டட் அக்கௌண்ட்ஸ்க்கு கூட உடனடியாக வேலை கிடைக்கும் சொல்ல முடியும் ஓகே சார் இப்போ இந்தியாவில் சிஏசிஎம்ஏ படிச்சவங்களுக்கு வந்து வெளிநாட்டில் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க இப்போ இந்தியாவில் படிக்கிறதுக்கும் வெளிநாட்டில் படிக்கிறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அதை பற்றி சொல்லுங்க வித்தியாசம் அப்படின்னு சொல்ல முடியாது மாணவர்கள் பொதுவாக என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஒரு படிப்பு வந்து இந்தியாவில் படிக்கிறதோட வெளிநாடுகளில் படிச்சா வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாமோ இல்லை நம்ம வெளிநாட்டிலேயே வந்து அந்த வாய்ப்புகளை பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்தியாவில் எப்படி ஐசிஐ நிறுவனம் சிஏ படிப்புகளை வழங்குறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லையும் அந்த நாட்டில் இருக்கிற வணிக நிறுவனங்கள் அவங்களுடைய கணக்கு வழக்குகளை ஆடிட் பண்ணுறது டேக்ஸ்க்கு பிளான் பண்ணுறதுக்குன்னு சொல்லி அங்கேயுமே வந்து சிஏ படிப்புகளை வழங்குகிற நிறுவனங்கள் இருக்குது ஸோ இப்போ அமெரிக்க நாடுகளில் பார்த்தீங்கன்னா சிபிஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்ட் சொல்லுவாங்க அந்த படிப்பு ஒரு குவாலிஃபிகேஷன் ஸோ அதே மாதிரி இப்போ ஆஸ்திரேலியா நியூசிலாந்துனால் அங்கே சிஏனு தான் சொல்லுவாங்க லண்டன் மாதிரியான நகரங்களில் இது ஏசிசிஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஈவன் அந்த ஏசிசிஏ குவாலிஃபிகேஷனுக்கு வந்து உலக அளவில் ஒரு நூற்றி எண்பது நாடுகளில் அதுக்கான அங்கீகாரம் இருக்கும் ஸோ இப்போ மாணவர் வந்து அவருடைய வேலை வாய்ப்பு எது சார்ந்ததுன்றதை பொறுத்து தான் இந்தியாவில் சிஏ படிக்கலாமா இல்லை வெளிநாட்டினுடைய சிபிஏவோ இல்லை ஏசிசிஏவோ நம்ம படிக்கலாமான்றதை முடிவு பண்ணணும் ஒருத்தர் வந்து இந்தியாவில் செட்டில் ஆகப் போகிற இங்கே தான் என்னுடைய பிஸ்னஸ் இங்கே தான் என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டி ஃபேமிலி எல்லாமே இருக்க போகுதுன்னு நினச்சாருன்னா இந்தியாவில் சிஏ படிக்கிறது அட்வைசபிள் ஏன்னா நீங்கள் இங்கே சிஏ படித்தா மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்கிற இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய கிளைன்ட்ஸ்க்கு சர்ட்டிஃபை பண்ண முடியும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும் வேலைக்கு போகலாம் யார் வேணால் எங்கே வேணால் வேலைக்கு போகலாம் ஆனா பிராக்டிஸ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்தியால சிஏ படிச்சா மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும் நான் வந்து ஃபாரின்ல போய் ஏசிசிஏ பண்றேன்னா என்னோட நான் ஃபாரின்ல செட்டில் ஆகுறா மாதிரியோ இல்ல ஃபாரின்ல இருக்கிற அந்த நூற்றி ஐம்பது நாடுன்னு நான் சொன்னேன் இல்லையா அதுல ஏதாவது ஒரு நாட்டில் பிராக்டிஸ் பண்றதுக்காகவோ இல்ல நான் ஃபுல் டைம் வேலைக்கு போகணும்னு விரும்புனேன்னா ஏசிசிஎ படிப்புகளும் படிக்கலாம் இப்போ ஏசிசிஏனு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாலு ஸ்டேஜ்ல ஒரு பதிமூணு பேப்பர்ல இந்த படிப்பு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே சார் இப்போ காலர் வெயிட் பண்றாங்க பேசிடலாம் வணக்கம் இது கல்லூரி காலம் யாருங்க இருந்து அழைக்க வணக்கம் आवाने

சி எண்கள் கொடுத்திருக்காங்க இந்த எண்கள் தொடர்பு கொள்ளும்போது நம்மளுடைய கல்வி ஆலோசகர்கள் வந்து இதற்கான ஆலோசனை உங்களுக்கு வழங்குவாங்க என் எம்சி ஆடிட்டிங் காலேஜ் டாட் காம் அப்படின்ற ஒரு இணையதளம் இருக்கு அதன் மூலமாவும் நம்ம கல்லூரியில் சேர்வதற்கான வாய்ப்பு நீங்க பெற முடியும் அப்படி இல்லன்னா பேரன்ட்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் நேரடியா வரும்போது ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் துடுப்பதி என்ற இடத்துல கல்லூரி இருக்கு நேரடியா வந்து இங்க இருக்கிற ஆசிரியர்கள் கூட கலந்துரையாடலாம் ஆடலாம் இங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கலாம் இங்க இருக்கிற ஹாஸ்டல் வசதிகள் அங்க இருக்கிற உணவு பழக்க வழக்கங்கள்லாம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணலாம் துவா ப்ளஸ் டூ ரிசல்ட் முன்னாடியே மாணவர்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்க அதிகபட்ச மதிப்பெண்கள் எடுக்கணுன்ற கட்டாயம் கிடையாது பாஸ் பண்ணியிருந்தா கூட சேர முடியும் அப்படின்றதுனால ஏற்கனவே அட்மிஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து அட்மிஷன் பெற விரும்பும் மாணவர்கள் வந்து இந்த எண்களில் தொடர்பு கொண்டு மற்ற விவரங்களையும் பெற முடியும் சார் நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இந்த வெளிநாட்டுல வேலை வாய்ப்புகளை பத்தி ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இல்லையா அதை பத்தி இன்னும் ஒரு முறை விளக்கமா சொல்லிட முடியுமா எந்த அளவுக்கு வெளிநாட்டுல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கறது நிச்சயமா சொல்லலாம் அதாவது இந்தியாவில் வந்து ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா புதுது புதுதா தொடங்குற நிறுவனங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிக அளவுல இருக்கு இதே மாதிரி தானே வெளிநாடுகளையும் இருக்கு எல்லா நாடுகளிலையும் புதிய நிறுவனங்கள் தொடங்கப்படுது தொடங்கப்படுற நிறுவனங்களில் கணக்கு வழக்குகளை முறையாக பராமரிக்கணும் இருக்கு அதன் பிறகு அந்த நிறுவனங்களுடைய கணக்கு வழக்குகளை ஆடிட் பண்ணணும் அதன் தான் அவங்க வந்து அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அல்லது வரி சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்க வந்து ஈடுபடுத்திக்க முடியும் இந்திய சிஐ நிறுவனம் ஐசிஐ நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா உலக அளவில் இருக்கிற மற்ற கல்வி நிறுவனங்கள் சிபிஏ ஏசிசிஏ மாதிரியான கல்வி நிறுவனங்களோட புரிந்து ஒப்பந்தம் வந்து பண்ணியிருக்காங்க படிதான் இந்த படிப்புகளுடைய பாடத்திட்டங்களையும் அமைச்சிருக்காங்க ஒரு மாணவர் வந்து இந்தியால இந்த படிப்பு படிச்சிருக்கிறாரு அவருக்கு வந்து வெளிநாட்டுல அவருக்கு வேலை செய்வதற்கான உரிமம் கிடையாதுன்ற மாதிரி நிறைய படிப்புகள் இருக்கு பல படிப்புகள் இப்பாரின்ல நீங்க படிச்சிருக்கீங்கன்னா இந்தியாவில வந்து பிராக்டிஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி எல்லாம் தடைகள் இருக்கும் சோ ஆனா இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இந்த பாடத்திட்டங்களை வந்து உலக உலகளவில் நீங்க எங்க வேணா போய் வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க தான் நாங்க சொல்லும் போதே சொல்லுவோம் சி அப்படின்றது வந்து ஒரு ரிவார்டிங் கேரியர் மட்டும் இல்ல இது வந்து குளோபலி ரெக்கனைஸ்ட் கெரியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உங்களுக்கு வேறு

வாய்ப்புகள் இருக்கு ஈவன் இங்க வந்து இந்தியால சிஏ முடிச்சிருக்கீங்கன்னா ஒரு ஏசிசி குவாலிஃபிகேஷன் வாங்கணும் அப்படின்னா ஒரு அஞ்சு பேப்பருக்கு மட்டும் எக்ஸாம்ஸ் எழுதுனா போதும் சோ அப்போ உங்களுக்கு எல்லா நாடுகள்லயும் பிராக்டிஸ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிரும் ஓகே சார் இப்போ தமிழ் மீடியம் படிச்சு வருவாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் புரியாமல் இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக கவனித்து தனியாக ஏதாவது சொல்லிக் கொடுப்பீங்களா அது எப்படி சார் இப்போ இந்த பாடத்திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாணவர்கள் வந்து இந்த ரிசல்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்த்தோம்னா நார்மலாக அந்த பெர்னாக்குலர் லாங்குவேஜ் வட்டார மொழியில் படித்த மாணவர்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்று அந்த சந்தேகமே மாணவர்களுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இப்போதான் ஒரு இருபது முப்பது வருடங்களா நிறைய தனியார் பள்ளிகள் அதுவும் சிபிஎஸ்சி மாதிரியான பாடத்திட்டங்கள் எல்லாம் முன்னெல்லாம் தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து அரசாங்க பள்ளிக்கூடங்கள்லையும் தமிழ் வழி பள்ளிகளில் தான் படிச்சு

பாடங்கள் நீங்க எடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு எளிமையான பாடமா இருக்கும் ஸோ இப்போ நம்ம அப்படின்னு பார்த்தா ஒரு பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படிச்சவர் வந்து பிஸ்னஸ் பண்ணலையா ஸோ அவருக்கு என்ன தேவைப்படுது அவருடைய பிஸ்னஸில் என்ன சேல்ஸ் நடக்குது என்ன செலவாகுது என்ன வருமானம் வருது அப்படின்ற விஷயங்களை அவராகவே கணக்கிடுற பல நேரங்களில் நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரியான ஒரு பாடம் தான் இந்த சிஎஸ்சிஎம்ஐ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் என்ன பண்ணுவோன்னா அந்த கிராமப்புறங்கள்லேருந்து வர மாணவர்களுக்கு ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கும் நாங்கள் சொல்லிவிடுவோம் இது வந்து நீங்கள் சிபிஎஸ்சி விஷயத்தை கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கும்பொழுதே அவங்களுக்கு வந்து அந்த பாடங்களில் ஆங்கிலம் அப்படின்ற ஒரு பேப்பர் கிடையாது இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷனுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ப்ரொஃபஸர் இருப்பாங்க அவங்க ஒவ்வொரு நாளுமே எல்லா மாணவர்களையும் சந்தித்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுக்கு வந்து ஆங்கில விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க அவங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ்காகவும் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் ஏன்னா படித்து முடித்த பிறகு அவங்க வந்து ஒரு ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் போகிறதா இருந்தாலும் சரி இல்லை வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி பல நேரங்களில் அவங்க எம்என்சி நிறுவனங்களுக்கு தான் வேலைக்கு போகிறாங்க அப்போ அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பேர்லாம் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் எல்லாமே நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஓகே சார் இவ்வளோ நேரம் சிஐசிஎம்ஏ படிப்புகள் பற்றி நிறைய சந்தேகங்களுக்கு பதில் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்